இந்த அளவுக்கு தேஞ்சு போன ஒரு டயரை வெறும் 2 ரூபாய் செலவு பண்ணுறது மூலயமா வீட்லேயே நாம் புது டயராக மாற்றிக்கலாம். இந்த பழைய டயருக்கு த்ரெட்டு போடுற ப்ராசஸுக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய கீயே, அப்புறம் பிளேடு, கட்டுக்கம்பி, இதை மூணையும் இணைச்சி இந்த வீடியோவில் காட்டின மாதிரி கட்டிக்கோங்க. நம்ம த்ரெட்டு போடுற டயர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பட்டன் வந்து தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பட்டன் போடுறது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து போட முடியும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ராப்பராக வச்சு இழுங்க, இல்லைன்னா டயர் வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி த்ரெட்டு போடுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயர் முழுசாக தேஞ்சதை ஓட்டுறது கம்பேர் பண்ணக்கல, இந்த மாதிரி த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம கிரிப்னஸாக இருக்கும். நம்ம டயரே மாற்ற முடியல, காசு சுத்தமாக இல்லைங்கும் போது மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் இதை ஓனாக ட்ரை பண்ணக்கல டயர் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.